ஞானிகள் ஆசை இல்லாமல் எதையும் செய்ய முடியாது என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். போடுவான் லட்சக்கணக்க பல கோடி கணக்கான ரூபாய் கையில் இருக்கும். 24 மணி சிந்திப்பான். சிந்திச்சுக்கிட்டு என்னடா என்னைய அப்படி சிந்திக்கிறேன்னா என்ன சொத்து இருக்குன்னா கிட்டத்தட்ட நான் 600 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கேன்னா 600 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்கிறேன். அப்பா ரொம்ப புண்ணியம் வந்தா சரி அப்போ அறுபடி ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னா இல்லை வியாபாரத்தை பெருக்கணும் வெளிநாட்டில் சரக்கு அனுப்பணும் போகணும் வரணும்னு கதை விட்டுக்கிட்டு இருப்பான். அவன் சிரிப்பான் சிரிப்பான் அது இந்த விஷயத்தொன்னவன் ஏன் இவ்வளோ பொருள் இருக்குல்ல மறுபடியும் ஏன்டா போட்டி வாட்டிக்கிட்டு இருக்கேன் ஏன் இப்படி முட்டிக்கிட்டு கிடக்குறேன் ஏதோ அண்ணாதானே செய் வந்த பொருள் கடவுள் கொடுத்த தானே புண்ணியத்தை செஞ்சு தெய்வ புண்ணியத்தை செய்து புண்ணிய அருள் பெற்றுக்கப்பா பூஜை புண்ணியம் செய்யணும்னு சொல்லுவான். இவன் என்ன செய்வானா விடாது செல்வம் பேர சிறு செல்வம் பெருக 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 மனசை பிரிச்சுக்கிட்டே போவான். மனசை விரிச்சு 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 ஊருப்பட்ட தொழிற்சாலையை அது இதுவும் கட்டிக்கிட்டு கோடிக்கணக்கான ரூபாய் சேர்த்துருப்பான். கடைசியில் என்ன பெருமை இருக்குன்னா அவன் கோடீஸ்வரன் அவன் தானே அதை ஒன்றும் பெரிய லாபம் இல்லையே அவன் புண்ணியவான் அதில் இருக்கிற பெருமை அவன் புண்ணியவான். கோடீஸ்வரங்கிற பேர் எடுக்கிறது எல்லாம் இருக்கலாம் முன்சே நல்வினை காரணமாக செல்வம் சேர்ந்துக்கு புண்ணியவான் என்று பேர் எடுப்பதற்கு சிறந்த அறிவுள்ள மக்கள் தான் செய்வான். இல்லைன்னா புண்ணியவன் ஆக மாட்டான். செல்வத்தை சேர்த்துக்கிட்டே இருப்பான். சேர்த்து சேர்த்து கடைசியிலும் சாகும் வரையில் இதே சிந்தனை எங்கே பொருள் அனுப்பலாம் என்ன வியாபாரம் செய்யலாம் என்ன செய்தால் நல்லாயிருக்கும் எப்படி நம்ம இது இப்படியே பேசியிருப்பான். கடைசி பொருளும் அவருடைய செயலில் முன்ன முடிவே இருக்காது. நல்ல காரியம் செய்ய மாட்டான் வியாபாரம் சிறப்பாக செய்வான். அதுவும் செய்து முன் செய்து நல்வினையாக இருக்கும் செல்வம் சேர்ந்துருக்கு. ஆனால் வள்ளுவன் சொல்லுவான் தவம் செய்வார் தம் கருமம் செய்வார்னா தினம் பூஜை செய்கிறவன் தான் கடக்கு தலைமையை செய்கிறான். தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் மற்றல்லார் அவன் செய்வார் ஆசையோடு போட்டுருந்தான். மற்ற வீண் முயற்சி இந்த இவ்வளவுக்கு சொல்லி செல்வம் சேர்த்தியே இந்த ஜென்மத்துக்கும் ஆன்மாவுக்கு தேடிக்கிட்டியான்னு கேட்டான். அறிவுள்ளான் கேட்பான். இந்த இவ்வளோ பாடுபட்டில இவ்வளோ வீடுகள் கட்டியிருக்கேன் இவ்வளோ நல்ல பழம் வாங்கியிருக்கேன் இவ்வளோ பெரிய தொழிற்சாலைகள் கோடிக்கணக்கான பேர் உலகம் புறவும் பெருமையாக இருக்குல்ல இதில் உனக்கு என்ன லாபம்னு கேட்பான். தவம் செய்வார் தம் கருமம் செய்வார். கருமம் என்பது அன்னதானம் செய்தல். செல்வம் பெருக பெருக அன்னதானம் செய்கிறான். தினமும் பூஜை செய்கிறான். கடமை செஞ்சுக்கிட்டே இருக்கான். அவன் தான் தன் கடமை செய்கிறான். இல்லைன்னு சொன்னால் மற்றவெல்லாம் அவம் செய்வார் வீண் முயற்சி. கோடீஸ்வரன் பல கோடி உள்ளவனை வீண் முயற்சி செஞ்சிட்டு இருக்கிறான். வீண் முயற்சி செஞ்சிட்டு இருக்கான். அப்போ செல்வம் சேர்க்கக்கூடாத செல்வம் சேர்க்கலாம் என்னடா பயன் அடைந்தே இவ்வளவு செல்வம் வந்திருக்குல்லவா பெருமான் பெருவது இந்தியா பூரா உனக்கு பேர் இருக்குல்ல இந்தியா பூரா பேர் எடுத்திருக்குல்ல இதனால கடைசியில் பிணங்கிறதானே வார்த்தை நீ செத்து தானே போக போற உன் கூட என்னப்பா வரும் என்ன வரப்போகுது ஏன்டா அவளை அலல் போறன்னு சொல்லி கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் அவன் மீன் முயற்சியாகவே இருந்து சேர்த்தே போவான். மனையாளும் மக்களும் வாழ்வும் தனமும் தன் வாயில் மட்டே பட்டம் சொல்ற மனையாளும் மக்களும் வாழ்வும் தனமும் தன் வாயில் மட்டே இனமான சுற்றமும் மயானம் மட்டே வழி கேது துணை தினையாமளவு எல்லளவாகினும் முன்பு செய்த தவம் தனையாள வென்றும் பரலோக சக்திக்கும் சத்தியம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.